சீனா லடாக்ல உள்ள இந்திய பகுதிகளை கைப்பற்றும் நோக்கத்தோட தன்னோட துருப்புகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் நிறுத்திருக்க நிலையில இப்போ பீப்புள் லிபரைசேஷன் மக்கள் விடுதலை ராணுவமும் பிரதேசங்கள்ல சில பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சி சில தகவல்கள் வெளியாயிருக்கு பூட்டான்ல சீன மேற்கு எல்லையில முன்னூத்தி பதினெட்டு சதுர கிலோமீட்டர் தூரத்தையும் மத்திய எல்லையில நானூத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் தூரத்தையும் தன்னோட பகுதி அப்படின்னு சீனா உரிமை கோரிக்கிட்டு இருக்கு அதனால அந்த பகுதியில சாலைகள் அமைக்கிறது ராணுவ உள்கட்டமைப்பு உருவாக்குறது மற்றும் மற்றும் மேம்படுத்துறதுன்னு அத்துமீறி ஆக்கிரமிப்பு செயல்ல ஈடுபட்டு இருக்கு அந்த பகுதிகளை விட்டு வெளியேற மறுத்துக்கிட்டு சின்ன நாடான பூட்டான் ராணுவத்தை சீனா அச்சுறுத்திக்கிட்டு வருது இந்தியாவோட சிலிகோரி பகுதிக்கு அடுத்தபடியா பூட்டான் இருக்கிறதுனால இந்தியாவோட தேசிய பாதுகாப்புக்கு மையமா இது அமைஞ்சிருக்கு பதினேழாம் ஆண்டு டோக்லாம் பீடபூமியில எழுபத்தி மூணு நாட்கள் பூட்டான் நிலையில சீனாவுக்கு எதிராக இந்திய ராணுவம் படைகளை நிறுத்தி பூட்டானுக்கு உதவுச்சு ஆனாலும் சீன ராணுவம் இந்த பகுதியில உள்ள ரெண்டு நெருங்கிய நட்பு நாடுகளோட படைகளை சோதனை செய்யறத நிறுத்தல பூட்டான் மற்றும் இந்தியாவில் உள்ள உள்ள தூதர்களின் கூற்றுப்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டோக்லாம் நிலைப்பாட்டிலிருந்து மாறி சீன ராணுவம் மேற்கு பூட்டானின் சும்பி பள்ளத்தாக்குல அஞ்சு பகுதிக்குள்ள ஊடுருவிற்கு பூட்டானுக்குள்ள இருக்க சுமார் நாற்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு புதிய எல்லைக்கு உரிமை கோருகிட்டு அதனால அங்க முறைய உள்கட்டமைப்பு மேம்பட்ட பாதுகாப்பு சாலைகள் அமைக்கிறது தடங்கள் துருப்புகளோட இயக்கத்துக்கான ஹெலிபேடுகள் மற்றும் கடைசி மைல் வரைக்கும் தளவடங்களை உருவாக்கி கடந்த ஆகஸ்ட் பதிமூணு மற்றும் இருபத்தி நாலாம் தேதிகளில் சீன ராணுவத்தினர் டோலாங் சு பிரதான ஆற்றை கடந்து தெற்கு டோக்லாமுக்கு போய் பூட்டானியர்களை ராஜா ராணி ஏரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்தை காலி பண்ண சொல்லிருக்கு அந்த சமயத்துல அங்க பூட்டானியர்கள் கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சீன ராணுவத்தோட இந்த நடவடிக்கைக்கு பின்னணியில உள்ள அடிப்படை யோசனை என்னன்னா இந்தியா மற்றும் பூட்டான் ரெண்டு நாடுகளையும் சீனா உடையலை ஜெயம்பெரி ரிஜிட்டல்ல இருந்து ஜியோம்சன் வரைக்கும் பூட்டானை உண்மையான சீரமைப்புக்கு ஒத்துக்க வைக்க விரும்புது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இந்திய ராணுவம் சீனாவுக்கு எதிராக நிறுத்தப்பட்டப்போ இதுதான் செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க இது தொடர்பா இந்திய அதிகாரி ஒருத்தர் என்ன இந்தியா சீனா சீனா மற்றும் பூட்டான் நிலையில சமீபத்திய முன்னேற்றங்களை பத்தி உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வரும் அப்படின்னு மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு பூட்டானோட சாப்டெங் வனவிலங்கு சரணாலய திட்டத்தை ஜூன் மாசம் சீனா எதிர்த்துச்சு இதை ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசம் அப்படின்னு அழிச்ச டிராகன் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி கவுன்சிலுக்கு நிதி அளிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிச்சு இந்த சரணாலயம் இந்தியா மற்றும் சீனாவின் எல்லைக்கு பக்கத்துல எழுநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு இது அருணாச்சல பிரதேசத்துக்கும் இருக்கு சீனாவுக்கும் இடையில கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராணுவ காரணம் டோக்லாம் பீடபூமி சிலிகோரி தாழ்வாரத்துக்கு சிலிகோரி நடைபாதை இந்தியாவுக்கு மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு தேசிய பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி கண்காணிப்பு கேமராக்களை நிறுவனது மூலியமா சீன வடக்கு டோக்லாம்ல கண்காணிப்பு அதிகரிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு மற்றும் ராணுவ தொழில்நுட்ப மேம்பாட்டை சீனா அங்க தான் இருக்கு சீன ராணுவம் அங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு வர்றத தடுக்கிறதுக்காக படைகளை குவிக்குமாறு பூட்டான் அரசாங்கம் அந்த நாட்டு ராணுவத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதனால கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல டோக்லம்ல ஒத்துக்கிட்ட படை விளக்குல நீக்கி சீனா ஒருதலை பட்சமா மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சா பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு பூட்டான் அரசாங்கம் நம்புறாங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க